ஓம் சாயி பாபா. என் அன்பின் செல்வமே, பிறர் உன்னை கேலி செய்கிறார்கள் என்று நினைத்து கவலை கொள்ளாதே. நீ சற்று முன்னேறி அவர்களை திரும்பிப்பார். அவர்கள் நின்ற இடத்திலிருந்தே வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை மாற்றவும் முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. நீ அவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. உன்னுடன் தான் உன் அப்பா இருக்கிறேன் அல்லவா, பிறகு என்ன கவலை உனக்கு? உனக்கென்று சில பொறுப்புகள் உள்ளன என் செல்வமே. நீ அவற்றை சரியான விதத்தில் செய்து முடிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் அனைவரும் அவரவர்கள் பொறுப்புகளை செய்துதான் ஆக வேண்டும். என் செல்வமே, நல்ல சிந்தனைகளை சொல்லில் வெளிப்படுத்துபவர்களை விட செயலில் வெளிப்படுத்துபவர்களே உயர்ந்து நிற்பார்கள். ஆதலால் நீயும் நல்ல சிந்தனைகளை உன் செயலில் வெளிப்படுத்து. நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்த்தி காட்டுவது இந்த அப்பாவின் கடமை. எது நடந்தாலும் கவலை கொள்ளாதே. புறம் பேசுபவர்களை நினைத்து வருத்தப்படாதே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை நினைத்து வருத்தப்படாதே என் செல்வமே. உன்னை யார் என்ன கூறினாலும் சரி, அவர்களிடம் புன்னகையை மட்டும் செய்துவிட்டு சென்றுவிடு. புன்னகை என்ற முகவரி உன்னிடம் இருந்தால் நண்பர்கள் என்ற கடிதம் உன்னிடம் வந்து கொண்டே இருக்கும். உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை இந்த சாயப்பாவிடம் சொல்லிவிடு. நான் உடனே அதை நிறைவேற்றி தருவேன். அதற்கான வழிகளையும் காண்பிப்பேன். உன் அப்பாவிற்கு தெரியாதா நீ படும் கஷ்டங்கள் அனைத்தும்? நீ அனுபவத்தை பெறவே சில கஷ்டங்களை உனக்கு அனுமதித்தேன் என் செல்வமே. நீ தற்போது தெளிவான நிலைக்கு வந்துவிட்டாய் என்று நம்புகிறேன். நீ உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும் என்பதை நீ தற்போது நம்புகிறாயா? அதை உணர்த்தவே உனக்கு இவ்வாறு நான் செய்தேன் என் செல்வமே. நீ உனக்கான பாதையை இப்போது தெளிவாக தேர்ந்தெடு. உனக்கு முன் அந்த பாதையில் உன் சாயப்பா வந்து நிற்பேன். உன் கண்களில் வழியும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை யாருக்காக சிந்துகிறாய் என்பதில் கவனம் வை. உன் கண்ணீரின் வழிகளை இந்த அப்பா மட்டுமே அறிவேன். என்னை விட்டால் உனக்கு எவர் துணை? நீ என்னிடம் சில நேரங்களில் மகிழ்ச்சியாக பேசுகிறாய், பல நேரங்களில் கோபமாகவும் பேசுகிறாய். அனைத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன். ஏனென்றால் நான் உன் அப்பா அல்லவா? நீ மகிழ்ச்சியாக பேசினாலும் கோபமாக பேசினாலும் வெறுப்பாக பேசினாலும் என்றும் உன் அப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். உன் வாழ்வில் உன்னை வெற்றியடைய செய்யவே உன் அப்பா உன்னுடனே இருக்கிறேன். நீ எதற்காகவும் எவர்க்காகவும் அஞ்சாதே என் செல்வமே. உன் அப்பா உன்னுடனே இருக்கிறேன். நீ சில இறுதியான முடிவுகளை உறுதியாக எடு. என்றும் நான் துணை நிற்பேன். இது உன் அப்பாவின் சத்தியமான வாக்கு. ஜெய் சாயி பாபா.